அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புடி கோலக்கட்டை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை தான் தெளித்து விடணும். லைட்டாக இப்படி தண்ணி தெளித்து விடலாம். இப்போ நம்ம தண்ணி தெளித்து விட்டு 150 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் சிறுபருப்பு இது நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ 7 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த கருப்பட்டியை நல்லா உதிர்த்தாச்சு. இப்போ நான் 1/4 கப் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதித்து இந்த மாவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கரைஞ்சாலே போதும், கருப்பட்டி நல்லா கரையணும். இதுக்கு எந்த பதமும் கிடையாது, நம்ம கரைச்சிக்கலாம். அப்படி நல்லா கருப்பட்டி கரைஞ்சிச்சு. இதை நம்ம வடிகட்டியில் வடித்து எடுத்துடலாம். இதை அப்படியே ஆட் பண்ண வேணாம், தூசியாக இருக்கனால நம்ம வடிகட்டி வச்சு வடித்து இதை எடுத்துக்கிறோம். எடுத்தாச்சு. இப்போ நான் அந்த மாவுள்ள வந்து 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே நம்ம இப்போ எடுத்துக்கிற கருப்பட்டி பாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக வந்துருக்குது. இப்போ நம்ம 7 ஏலக்காய் இதை பொடி பண்ணிடுவோம். இதை நல்லா தட்டி நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ இதெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறா. நான் அதான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ அந்த நம்ம 7 ஏலக்காயையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கருப்பட்டி பாவு இதில் ஆட் பண்ணிக்கிறதுனால இது நல்லா ஊறும். அதனால் இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விடணும் இந்த மாவை. இப்போ 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டியில் இதை நம்ம உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூட, ரொம்ப லூஸாகவும் பிடிக்காமல் மீடியமாக நம்ம பிடிச்சிக்கலாம். டைட்டாக பிடிச்சா கல் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இப்படி லைட்டாக பிடிச்சிக்கலாம். இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லா மாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இட்லி சட்டியில் வைக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நைஃப்பை வச்சு குத்தி பார்த்தா இது நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.